தமிழக அரசின் மொத்த வரி வருவாயில் 70% சம்பளமாகவும் ஓய்வூதியமாகவும் பெறும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் தற்போது நடத்தி வரும் போராட்டம் உழைக்கும் ஏழை எளிய மக்களிடம் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2017 அக்டோபர் 1 அரசு ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு குழு அளித்த பரிந்துரைகளை ஏற்றது தமிழக அரசு. இதன் மூலம் அரசுக்கு 14,719 கோடி ரூபாய் கூடுதல் செலவானது. கடந்த 2017-18 தமிழக அரசின் மொத்த வரி வருவாய் 93,795 கோடி ரூபாய் ஆகும். இதில் அரசு ஊழியர்களின் சம்பளம் ஓய்வூதியத்திற்கு மட்டும் 65,403 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளது. இது மொத்த வரி வருவாயில் 70%. எஞ்சியுள்ள 30% வரி வருவாயில் 24% நலத்திட்டங்களை நிறைவேற்ற பெறப்பட்ட கடனுக்கு வட்டியாக செலுத்தப்படுகிறது. எனவே மீதமுள்ள 6% தொகை மற்றும் மத்திய அரசிடமிருந்து பெறப்படும் வரி பகிர்வு என 45,006 கோடி ரூபாய் மட்டுமே தமிழக மக்களுக்கான அனைத்து வகை திட்டங்களுக்கும் செலவழிக்கப்படுகிறது. இந்த சூழலை நன்கு உணர்ந்து கொண்டும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவது பொதுமக்களை கொதிப்படைய செய்துள்ளது. இதைவிட அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பெறும் சம்பளத்தை கேட்டால் பாமர மக்களுக்கு தலை சுற்றிவிடும். இடைநிலை ஆசிரியர்கள் மாத சம்பளமாக 48,423 ரூபாய் பெறுகின்றனர். தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மாத சம்பளமாக 63,638 ரூபாய் சம்பளம் பெறுகின்றனர். பட்டதாரி ஆசிரியர்கள் மாதந்தோறும் 83,085 ரூபாய் சம்பளம் பெறுகின்றனர். உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மாதந்தோறும் 83,635 ரூபாய் சம்பளம் பெறுகின்றனர். மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மாதம் 1,685 ரூபாய் சம்பளம் பெறுகின்றனர். இவ்வளவு சம்பளம் பெற்றும் போதவில்லை என போராடுவது வேதனை அளிப்பதாகவும் அந்த பணியை தங்களுக்கு அளித்தால் ஓய்வூதியமே இன்றி பணியாற்ற தயாராக இருப்பதாகவும் அரசுக்கு எதிராக போராட மாட்டோம் என உறுதியளிக்க தயார் என்றும் பிஎட் பட்டதாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆசிரியர்களுக்கு வந்து பட்டதாரி ஆசிரியர்களுக்கு வந்து 50,000 வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்க. 50,000 வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு பத்தலன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பாத்தீங்கன்னா, நான்லாம் ஒரு டிகிரி பிஎட் முடிச்ச ஒரு பட்டதாரி ஆசிரியர். நான்லாம் வந்து இப்ப கூலி வேலை 100 ரூபாய் சம்பளத்துக்கு கூலி வேலைக்கு போயிட்டு இருக்கேன். நாங்களாம் வேலை இல்லாம கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கோம். என்னை போன்று ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்று காத்திருப்பவருக்கு, லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு இந்த வேலையை கொடுத்தால் நாங்கள் சங்கம் அமைத்து அரசாங்கத்தை மிரட்டி சம்பளம் வாங்க மாட்டோம் என்பதையும், எங்களுக்கு ஊதிய உயர்வு கேட்டு போராட்டம் நடத்த மாட்டோம் என்பதையும், ஓய்வூதியம் கேட்க மாட்டோம் என்பதையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ உள்ள வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாம் வந்து 50,000, 70,000, 80,000 சொல்லி சம்பளம் வாங்கிட்டு, சம்பளம் பத்தலன்னு சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க வந்து பிஎஸ்சி படிச்சுட்டு சும்மா தான் வீட்டில் இருக்கிறோம். எங்களுக்கு வந்து அந்த வேலையை கொடுத்தாங்க, ஒரு 20,000-15,000 கொடுத்தா கூட நாங்க அந்த வேலையை பக்கத்து தயாரா இருக்கிறோம். இந்த போராட்டத்திற்கு பின்புலமாக திமுக போன்ற அரசியல் கட்சிகள் செயல்படுவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வாழ்நாள் முழுவதும் ஊருக்கு உழைச்சி சோறு போற விவசாயி பென்ஷன் கேட்கல. மனிதனுடைய மலத்தை மனிதனே அள்ளுகின்ற கேவலமான ஒரு நிகழ்வை செய்யற தொழிலாளி பென்ஷன் கேட்கல. யாரு தலையோ, யாரு முடியோ, யாரு தாடியோ என்று வேறுபாடு பார்க்காம சவரம் பண்ற தொழிலாளி பென்ஷன் கேட்கவே இல்லை. ஒவ்வொரு ஓட்டலையும் எச்ச பிளாட்டை எடுத்து கழுவுகின்ற தொழிலாளி பென்ஷன் கேட்கவே இல்லை. பல மாடி கட்டிடம் ஏறி ஏறி இறங்கி கல்ல வச்சு அடுக்கி கட்டுற ஒரு மேஸ்திரி பென்ஷன் கேட்கல. ஆனால் லட்சம் லட்சமா சம்பளம் வாங்குற நீங்க எதுக்கு பென்ஷன் கேட்கறீங்க? இந்த நேரம் தேர்வு நேரம். இந்த நேரத்துல போய் உங்க போராட்டம் வைக்கிறீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு சுயநல பேர் வழி என்று பாருங்க. இப்போ நீதிமன்றங்கள் கூட வேலை நிறுத்தம் செய்யக்கூடாதுன்னு சொல்றது. ஆனா துணிஞ்சு நீங்க வேலை நிறுத்தம் செய்யறேன்னா உங்களுக்கு பின்னாடி எந்த அரசியல் கட்சி இருக்கு? அந்த அரசியல் கட்சிக்கு மக்களும் சரி மற்ற இவங்களும் சரி ஒருபோதும் ஆதரவா இருக்க மாட்டாங்க. மாணவருடைய நலத்தை பார்த்து தயவு செய்து நீங்க வேலைக்கு திரும்புங்க. எதிர்கால இந்தியாவை உருவாக்க வேண்டிய பணியில் இருக்க ஆசிரியர் பெருமக்களை நீங்க ஏன் இப்படி மக்களுடைய எதிர்கால சந்தேகத்தை வீண் அடிக்கிறீங்க? யோசிங்க. இந்த போராட்டத்தால் ஏழை எளிய மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டுள்ளதோடு கஜா புயல் நிவாரணம் உள்ளிட்ட பணிகளும் கடுமையாக தடைபட்டுள்ளன. இதுகுறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் வேதனை தெரிவித்துள்ளார். நல்லா சிந்திச்சு பாருங்க, இப்ப பள்ளிக்கூடத்தில் இருக்கிற
ஆரம்ப பள்ளி வித்தியார்கள், ஆரம்ப பள்ளி இருக்கு, அது ஹெட் மாஸ்டர் இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுங்களா? 82,000 ரூபாய். ஹெட் மாஸ்டருக்கு 82,000 ரூபாய், அஞ்சாம் கிளாஸ் ஹெட் மாஸ்டருக்கு 82,000 ரூபாய். நம்ம பையன் எம்இ படிச்சுட்டு மண்டி போட்டு படிச்சு கஷ்டப்பட்டு அவன் 10 வருஷம் கழிச்சா கூட 50,000 ரூபாய்க்கு மேல தாண்ட மாட்டான். லீவ் எவ்வளவு? 160 நாள் லீவு, 160 நாள் லீவு. எவ்வளவு பணத்தை வாங்கிட்டு போராட்டம் நடத்தினா யாரு ஏத்துக்கலாம்? எவ்வளவு பணம் தெரியல? ஒரே வருஷம் மட்டும் கடந்த ஆண்டு மட்டும் 14,719 கோடி இவர்கள் சம்பளம் உயர்வு மட்டும் 14,719 கோடி நம்ம தான். அரசு ஊழியர்களுக்கு மட்டும் சம்பள உயர்வு 7வது நிதிக்குழு பரிந்துரையின்படி நம்முடைய அரசு இவ்வளவு பணத்தை கொடுத்து இவ்வளவு பணத்தை வாங்கிட்டு போராட்டம் நடத்தலாம் எந்த விதத்துல சரியா? கடுமையான உறவு. 30,000 வாங்குறேன், 60,000 வாங்குறோம், எல்லா பணத்தையும் இவளுக்கே கொடுத்துட்டா மக்களுக்கு எப்படி என்ன செய்ய முடியும்? அது மட்டும் இல்ல, இதையெல்லாம் எதற்காக சொல்லினு சொன்னால் நீங்க புரிந்து கொண்டு மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியதற்காக சொல்லுகிறீங்க. அரசு வரவு செலவு திட்டத்தை நான் முதலமைச்சர் இருக்கிற காலத்துல சொல்றேன், 100 ரூபாய் இன்றைக்கு 100 ரூபாய் வருதுன்னு சொன்னா மத்திய அரசாங்கத்துல இருந்து நமக்கு 33% கொடுக்குறாங்க. 100 ரூபாயில 1,00,000 ரூபாய்னா 33,000 கோடி, 33,000 கோடி இதுல இருந்து கொடுக்குறாங்க, மத்திய அரசாங்கம் வந்து கொடுக்குறாங்க. அது திட்டத்துக்கு தான் பயன்படுத்த முடியும், வேற எதுக்குமே எடுக்க முடியாது. மீதி 67% மாநில வருவாய் ஜிஎஸ்டி இருக்குது, நமக்கு பாதி அவங்களுக்கு பாதி, அந்த பாதியிலிருந்து நமக்கு கிடைக்கும். பெட்ரோல் டீசல் கிடைக்கிற வரி, கலால் பிராந்தி இருக்குல்ல அதுல இருந்து கிடைக்கின்ற வரி, ரோடு டிரான்ஸ்போர்ட் வரி, இந்த 3 வரி தான் வச்சு ஜிஎஸ்டி வச்சு 67%, அந்த 67% மாநில அரசுக்கு பெறப்பட்ட அந்த 67%ல தான் இவருக்கு சம்பளம் கொடுக்குறங்க. 61% கொடுக்குறது, 67,000 கோடியில 61,000 கோடி சம்பளம் பென்ஷனே போயிருது. வெறும் 6,000 கோடி வச்சுட்டு 6%, வெறும் 6%, 1.25 லட்சத்துல 2 லட்சம் கோடி நமக்கு வருவாயிடும். வெறும் 6% வச்சு ரோடு போடணும், தண்ணி கொடுக்கணும், அப்புறம் நீங்க சொல்ற வேலையெல்லாம் செய்ய வேணும். யாரும் எழுதி கொடுக்குறோமோ அத்தனை வேலையும் செய்வதற்கு இந்த பணத்தை வச்சுதான் செய்யுங்க. 61% அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு நம்ம கொடுக்கணும். இதை விட என்ன? அதுக்கு மட்டும் இல்ல, இந்த 6-7% கடன் வாங்கியிருக்கணும் பாத்தீங்களா, அந்த கடனை திருப்பி செலுத்தணும். இப்படி கந்து வாங்கினா வார வாரம் கட்ட முடியல, அது மாதிரி அரசாங்கம் கடன் வாங்கியிருக்குது, அதை அவனுக்கு கரெக்டா செலுத்தணும், அதுக்கு வட்டி செலுத்தணும், அப்பதான் மீண்டும் கடன் கொடுப்பான், இல்ல கடன் கொடுக்க மாட்டான். அரசு பணியை புனிதமாக கருதாமல் ஆதாயத்திற்காக பள்ளிகளை புறக்கணிப்பதை பார்க்கும் போது, அரசு பணியை சேவை என கருதாமல் பணம் காய்க்கும் மரமாக சிலர் நினைக்கின்றனரோ என எண்ணத் தோன்றுகிறது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்திக்குழு. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.